ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அமிர்த் கலாஷுங்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை 30 ஜூன் 2023 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்பிஐனுடைய அமிர்த் கலாஷ் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அமிர்த் கலாஷுங்கிற பெயரில் ஒரு புதிய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பிப்ரவரி 15, 2023 அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஸ்கீம் மார்ச் 31, 2023 வரைக்கும் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்கீமை ஜூன் 30, 2023 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அமிர்த் கலாஷ் ஸ்கீமினுடைய கால அளவு 400 நாட்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 400 நாட்களுக்கு அப்புறம் மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம். இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் மாத மாதமும் பெறலாம், இல்லை குவார்ட்டர்லி, காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை, இல்லை ஆன் மெச்சூரிட்டி, அதாவது 400 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பெறலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த அமிர்த் கலாஷ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எஸ்பிஐயில் ஒரு எஃப்டி ஸ்கீம் இருந்து அந்த எஃப்டி அக்கௌண்ட் இப்போ முடிகிற கண்டிஷனில் இருந்தாலும் அந்த எஃப்டி அக்கௌண்ட்டை இந்த அமிர்த் கலாஷ் ஸ்கீமில் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 7.10% வழங்குகிறாங்க. அதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசன், 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.60% வழங்குகிறாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் தான் க்ரெடிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லோன் ஃபெசிலிட்டி, இந்த அமிர்த் கலாஷ் ஸ்கீமின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பிரான்ச்சில் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்லை மொபைல் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் மூலமாகவும் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த அமிர்த் கலாஷ் ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டி வழங்குகிறாங்க. ஸோ நீங்கள் நாமினியாக யாரை வேணாலும் இந்த ஸ்கீமில் நியமிச்சிக்கலாம். அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீமில் வழங்குகிறாங்க. ஸோ ஒரு எஸ்பி பிரான்ச்சில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 40,029 ரூபாய் வழங்குகிறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 540,029 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 42,938 ரூபாய் வழங்குகிறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 542,938 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அமிர்த் கலாஷ் ஸ்கீமில் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உடனே எஸ்பிஐ பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணியும், இல்லை மொபைல் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ, இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.